வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட். இரவு 10:45 பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலுடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். எழுச்சி பெறும் புலனரவு அபிவிருத்தியினூடாக 181 திட்டங்கள் மக்களிடம் கையளிப்பு. அரசு வங்கியின் பணிப்பாளர் ஒருவர் தமது நிறுவனத்திற்காக பெற்ற கடன் குறித்த தகவல்களை வெளியிடுவதை மத்திய வங்கி நிராகரிப்பு. அரசியல்வாதிகளின் வாகனங்களில் போதைப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா குற்றச்சாட்டு. கிழக்கு மாகாணத்தில் நாளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். சுமார் 25 அடி நீளமான திமிங்கிலம் தலுவல கடற்கரையில் கரையொதுங்கியுள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். எழுச்சி பெறும் பலனறுவை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மேலும் பல திட்டங்கள் இன்றைய தினமும் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்றதை தொடர்ந்து ஆரம்பித்த இந்த எழுச்சி பெறும் புலனறுவை திட்டம் 6,000 கோடி ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தபால அல் ஹிலால்புர ஜும்மா பள்ளிவாயிலில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டடம் இன்று பிற்பகல் ஜனாதிபதியால் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமன காசியப்ப ஆரம்ப பிரிவினாவில் 2 மாடி கட்டட விடுதியை தேரர்களுக்கு கையளிக்கும் நிகழ்விலும் கலந்து கொண்டார். 2,15,00,000 ரூபாய் இதற்கு செலவிடப்பட்டுள்ளது. அமருப்புர பீடத்தின் தேரர் நுவரெலியா சந்திரஜோதி தேரரும் இதில் பிரசன்னமாகியிருந்தார். 3 நாட்களுக்குள் இந்த திட்டத்தின் மூலம் 181 திட்டங்கள் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலவச கல்வியால் நமது வைத்தியர்கள் விசேடமானவர்களாக மாறி நாட்டை விட்டு செல்வதைப் போல எமது பொறியியலாளர்கள் நாட்டை விட்டு செல்கையில் அதிக வருமானத்திற்கு சொகுசான வாழ்க்கைக்கு விரும்பி 15,000-க்கும் மேல் சிறந்த வைத்தியர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். 10,000-க்கும் மேலான பொறியியலாளர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்றனர். பகிரங்கமாக அவர்களை நாட்டிற்கு வருமாறு அளிக்கின்றேன். கழுகங்கை முருகாகந்த உள்ளான 3 பெரிய நீர்த்தகங்கள் 2,400 குளங்கள் அமைக்கும் இலக்கை நோக்கி பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு கேட்கின்றேன். அதனை முடித்துவிட்டு தேவையானவர் மீண்டும் செல்லுங்கள் என்று உலகளாவிய ரீதியில் உள்ள அமது பொறியியலாளர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பிலான இறுதி தீர்மானம் இதுவரை எட்டப்படவில்லை என சபாநாயகர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2006 நவம்பர் 23 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கு அமைய உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் போது அதற்கு ஈடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என தீர்மானிக்கப்பட்டதாக சபாநாயகர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நீதித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள அதிகரிப்புடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் சம்பளம் ஒத்ததாக காணப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி கோரிக்கை சபாநாயகரால் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு 2006 மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய செயற்படுவதா இல்லையேல் வேறு முறையை பின்பற்றுவதா என்பது தொடர்பில் பாராளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது கலந்துரையாடப்படவுள்ளதாகவும் சபாநாயகர் அலுவலகத்தால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சம்பள அதிகரிப்பு யோசனையை முன்வைத்தது யார்? ஒன்றிணைந்த எதிர்கட்சியில் உள்ள குணவர்த்தன் என்ற கட்சி தலைவர். உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் சம்பள அதிகரிப்புக்கு அமைய சமனான சம்பள அதிகரிப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என 2003 ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் அமைச்சரான மறைந்த ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளேவினால் யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டது. அதன் பிரகாரம் ஜனவரி மாதம் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் சம்பள அதிகரிப்புக்கு ஈடாக சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள உள்ளனர். அரசியல் யாப்பில் உள்ளதாக கூறுகின்றனர். யாப்பில் இருந்தாலும் நாடு தொடர்பில் சிந்தித்து மக்கள் படும் துன்பங்களை பார்த்து இதனை மேற்கொள்ளாது நிராகரிப்பதைத்தான் செய்ய வேண்டும். அலுவலக கொடுப்பணமாக 1,00,000 ரூபாய் சேர்க்கப்பட்டுள்ளது. உணவு கொடுப்பணமாக 1,000 ரூபாய் சேர்க்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஒருவருக்கு எரிபொருள் கொடுப்பணமாக 30,949 ரூபாய் கிடைக்கிறது. தொலைபேசி கொடுப்பணமாக 50,000 ரூபாய் கிடைக்கிறது. தனிப்பட்ட அலுவலக கொடுப்பணமாக மேலும் 10,000 ரூபாய் கிடைக்கிறது. ஒரு நாள் வருகை கொடுப்பணமாக 2,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு 8 நாட்கள் வருகை தந்தால் 20,000 ரூபாய் கொடுப்பணமாக கிடைக்கிறது. இவை அனைத்தையும் கூட்டி பார்த்தால் 2,66,234 ரூபாய் குறைந்தபட்ச சம்பளமாக பாராளுமன்ற உறுப்பினருக்கு
கிடைக்கிறது. இதனை 8 மடங்கால் குறைக்க முடியும். கொடுப்பனவு கட்டமைப்பு அனைத்தினையும் நீக்கி சட்டப்பூர்வமான சம்பளத்தினை தயாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நாங்கள் மேற்கொள்கின்றோம். மே நீத்தியானுகூல மே வெட்டு தல சகாஸ் கரான இல்லீமத்தமாய். அரசு உத்தியோகத்தர்களுக்கு சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அதிகரிக்கவில்லை. அது பிரச்சனை இல்லை, அதிகரிக்க வேண்டும் என நாங்கள் கூறவில்லை. எதிர்காலத்தில் அரசு உத்தியோகத்தர்களின் சம்பள அதிகரிப்பு போராட்டத்துக்கு இடமளிக்காது நாடு தொடர்பில் சிந்தித்தால் நாட்டினை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என நான் நம்புகிறேன். பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள அதிகரிப்பினை அடுத்து முதலில் நாட்டில் 2500 ரூபாய் கொடுப்பனவாக கிடைக்கும் சமூக பயனாளிகளின் கொடுப்பனவை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும். எனவே அனைத்து துறைகளிலும் உள்ளவர்களின் சம்பள அதிகரிப்பினை வழங்காது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பள அதிகரிப்பிற்கான யோசனையை முன்வைத்தது கேலிக்குரியது. ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்ற வகையிலும் பொதுஜன பெருமுன் என்ற வகையிலும் எங்களது எதிர்ப்பினை தெரிவிக்கின்றோம். கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தினேஷ் குணவர்த்தனவும் உள்ளார். ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்ற வகையில் இதில் இருக்கிறார். உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டமையால் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற யோசனையை முன்வைத்திருப்பார். அதன் பின்னர் சென்று ஊடகங்களுக்கு தெரிவிப்பார். இதனைத்தான் அவர்கள் செய்கின்றனர். அவர்கள் முன்வைக்கும் யோசனையை ஊடகங்களுக்கு கூறுகின்றனர். எனினும் இதற்கு சபாநாயகர் அனுமதி வழங்கவில்லை. எங்களை பத்தி யாருமே கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அமைச்சர் மந்திரி மேலாம் சம்பளங்கள் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல சோர்ஸ் வாழ்க்கையை அவையில் ஏற்றுக் கொண்டிருக்கும். ஆனால் இது பொதுமக்களை கண்ணோட்டம் பார்க்குறனும் இல்லை. பொதுமக்கள சம்பளத்தில் அன்றாடி சீவிக்க இல்லாது பெரும் நெருக்கடியாக இருக்குது. நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிற காலத்திலையும் எங்களுக்கு உதவி செய்யாத இந்த எம்பிமாருக்கு இந்த சம்பள உயர்வு தேவையில்லை. அமைச்சர்கள் சம்பளம் எல்லாம் லட்சக்கணக்கில் கூடிக்கொண்டே தான் போகுது. அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே தான் போகுது. நாங்கள் அதே நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறோம். சிறிய வாகனங்கள் மீது அறவிடப்படும் வரியை அதிகரித்தமை தொடர்பில் இன்று அமைச்சர்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் பல்வேறு இடங்களில் இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்தனர். மத்திய வங்கி அறிக்கையை எடுத்து பாருங்கள். 2015 ஆம் ஆண்டில் நாம் அரசாங்கத்தை கையில் எடுத்த போது வாகன பாவனை 100% அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்ல, நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகின்றோம். சிறிய கார் கனவை நாம் நனவாக்கவும் பொறுப்புடன் கூறுகின்றேன். அந்த சிறிய காரை நாம் வழங்குவோம். கார் விலை அதிகரிக்கும் போது நிதியமைச்சர் வேறு கதைகளை கூறுவதனை கண்டோம். நாட்டில் வாகன நெரிசல் அதிகரித்துள்ளதாம். அவ்வாறாயின் புதிய மேம்பாலங்கள் அறிமுக நெடுஞ்சாலைகள் அமைக்க வேண்டும். அவ்வாறென்றில் பொது போக்குவரத்து முன்னேற வேண்டும். வாகனங்களும் அவ்வாறு இருக்க சிறிய வாகனங்களுக்கு 40-50 அளவில் விதித்தமையானது வாகன கனவில் இந்த மத்திய மற்றும் கீழ் மத்திய வகுப்பாருக்கு செய்த அநியாயம். ஆகவே இதனை நாம் எதிர்க்கின்றோம். மக்கள் வங்கியின் பணிப்பாளர்களில் ஒருவரான யுகான் அமலத்துங்க பணிப்பாளராக செயற்படும் நிறுவனம் ஒன்றிற்கு 10 பில்லியன் கடன் வழங்கியமை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் மத்திய வங்கி ஆளுநரிடம் இன்று தினம் கேள்வி எழுப்பினர். மக்கள் வங்கியின் பணிப்பாளர்களில் ஒருவரான ஜிஹான் அமர்துங்க எம்டிடி வாக்கஸ் என்ற அவரின் நிறுவனத்திற்கு 10 பில்லியன் கடன் பெற்றுள்ளார். எம்டிடி வாக்கஸ் நிறுவனத்தில் அவர் உபத்தலைவராக செயற்படுகிறார். இந்த கடனை பெறுவதற்கு உரிய நடைமுறை பின்பற்றப்பட்டுள்ளதா? இவ்வாறான பாரிய கடனை பெற்றுக் கொள்ளும் போது எவ்வாறான பிணையம் ஒன்றை வழங்க வேண்டும்? இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பதில் வழங்க முடியாது. எனினும் பணிப்பாளர் ஒருவர் கடன் பெறும் முறையை நான் தெளிவூட்டுகின்றேன். பணிப்பாளர் ஒருவர் தாம் சேவையாற்றும் வங்கியில் இருந்து கடனை பெறுவதற்கு எதிராக தடையொன்றும் இல்லை. எனினும் கடுமையான சட்டங்கள் காணப்படுகின்றன. கண்காணிப்பு குழு இந்த கடன் தொகைக்கான அனுமதியை வழங்க வேண்டும். இதன்போது கடனை கோரும் பணிப்பாளரை தவிர்த்து 3/2 பெரும்பான்மை காணப்பட வேண்டும். பணிப்பாளர் ஒருவர் கடனை பெறும்போது அவர் அதனை பெற்றுக் கொள்ள வேண்டிய முறை தொடர்பில் மத்திய வங்கி நேரடியாக தெளிவூட்டியுள்ளது. உரிய பிணையம் வழங்கப்பட வேண்டும். சாதாரண கடனை பெறுவதை விட இது வேறுபட்ட ஒன்றாகும். இந்த கடனை பெறுவதில் சிக்கல் காணப்படவில்லை. இவ்வாறான கடன் கொடுக்கல் வாங்கலின் போது மிகவும் விரிவாக ஆராய வேண்டும். எமது அதிகாரிகள் இது தொடர்பில் ஆராய்ந்து சிக்கல்கள் காணப்பட்டால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதனை சரி செய்வார்கள். அதனால் இது அவ்வாறான கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். அது தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றோம். அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். தவறுகள் இல்லாவிடின் நடவடிக்கைகளை எம்மால் மேற்கொள்ள முடியாது. ஏனெனில் எமது சட்ட வரைவுகளுக்கு அமைய நாம் அவ்வாறான கொடுக்கல் வாங்கலுக்கு அனுமதி வழங்கியுள்ளோம்.
இந்த கொடுக்கல் வாங்கல் சாதாரண நடைமுறைகளுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்டு அனுமதி வழங்கப்பட்ட ஒன்று என்றால் நீங்கள் கூறுகிறீர்கள். நான் முதலிலேயே கூறினேன், என்னால் இது தொடர்பில் கூற முடியாது. இதன் ரகசியத்தன்மை காரணமாக இவ்வாறான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் என்னால் பேச முடியாது. நிறுவனம் முன்வைத்த பிணையம் தொடர்பிலும் தெளிவுபடுத்த முடியாதா? மன்னிக்கவும் முடியாது. மத்திய வங்கி ஆளுநரே, நாட்டில் அனுமதி பெற்ற வணிக வங்கி கட்டமைப்பை ஒழுங்குபடுத்தும் உரிமை உள்ள நிறுவனம் இலங்கை மத்திய வங்கி என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். மக்களின் பணத்தை கையாளும் அரச வங்கியான மக்கள் வங்கியின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் மக்களுக்காக எழுப்பப்படும் கேள்விகளை நீங்கள் ஏன் தவிர்க்கிறீர்கள்? உதவி ஆளுநர் மீது பொறுப்பை சுமத்தி தப்பிப்பதனூடாக 1,000 கோடி ரூபாய் மக்கள் நீதிக்கு பொறுப்பு கூறுவது யார்? இலகுவான பதிலொன்றினூடாக இவ்வாறான பாரிய நிதி தொடர்பான பொறுப்பில் இருந்து விலக முடியுமா என உதவி ஆளுநரிடம் நாம் கேட்கிறோம். வங்கியின் பணிப்பாளர் ஒருவர் அவர் பணிப்பாளராக செயற்படும் நிறுவனத்திற்கு இலகுவில் கடனை பெற்றுக் கொள்ள முடியாது என்பதை அனுமதி பெற்ற வணிக வங்கிகளுக்கு மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வழிகாட்டல்கள், சுற்று நிரூபங்கள் மற்றும் விதிமுறைகள் உள்ளடங்கிய சட்ட விடயங்களை ஆராயும் எந்த ஒரு நபருக்கும் புரிந்து கொள்ள முடியும். மத்திய வங்கியின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து இந்த கடனை வழங்கியதாக மக்கள் வங்கி எமக்கு வழங்கிய தெளிவூட்டலில் கூறப்பட்டது. அவர்கள் கூறுவது உண்மையாயின் மீள ஆராய வேண்டிய தேவை உள்ளதா? அனுமதி பெற்ற இவ்வாறான வணிக வங்கிகளின் பணிப்பாளர் சபை குறைந்தபட்சம் மாதத்துக்கு ஒருமுறையாவது கூட வேண்டும் என்பதோடு கூட்டத்தின் பதிவுகள் மத்திய வங்கியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது மற்றொரு விடயமாகும். அந்த பதிவுகளை ஆராயும் இலகுவான வேலையை உதவி ஆளுநருக்கு உள்ளது. குறைந்தபட்சம் பணிப்பாளர் சபையின் 2/3 பெரும்பான்மையேனும் இந்த கடனுக்கு கிடைத்துள்ளதா என ஆராய முடியும். இவ்வாறான பாரிய நிதியை வழங்கும் போது MTD வாக்கஸ் நிறுவனம் வழங்கும் பாதுகாப்பு என்ன? இவை ஆராய்ந்து பார்க்கப்பட்டனவா? அனுமதி பெற்ற வணிக வங்கிகளின் கண்காணிப்பு அதிகாரம் உள்ள மத்திய வங்கியின் அதிகாரி பொறுப்பற்ற வகையில் மக்கள் எழுப்பும் கேள்விகளை பல்வேறு காரணங்களை முன்வைத்து தவிர்ப்பது ஏன்? மக்களுக்காக இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாம் தொடர்ந்தும் விழிப்புடன். கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். தெற்கிலிருந்துதான் போதவசு வடக்குகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. கேரளா கஞ்சா அதே போல மாதகளில் இருந்து வருகின்றது. இவை இதையெல்லாம் யார் செய்கின்றார்கள்? அரசியல்வாதிகள் தான் செய்கின்றார்கள். அரசியல்வாதிகளின் வாகனங்களை தான் போத வசதி செய்கின்றது. உங்களுக்கு நன்றாக விளங்க வேண்டும். இதற்கு அடிமையாகின்றார்கள் எங்களுடைய இளைஞர் யுவதிகள். இன்று யாழ் மாவட்டத்திலே வாழ்வெட்டு காரணமாக ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்படுகின்றது. மக்கள் அச்சத்துடன் வாழ்கின்றார்கள். நான் கடந்த கிழமை ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு சென்றிருந்தேன். அந்த வேளைகளிலே அவர்கள் நல்ல வடிவாக சாரி உடுத்து நகைகள் எல்லாம் போட்டு வந்திருந்தார்கள். ஆனால் ஒரு அரமணக்காலத்தின் பின்னர் தங்களுடைய கழுத்தில் இருந்த கொடிகளை கலட்டி சுத்தி அவர்கள் சட்டைக்குள் வைப்பதும் பேக்களுக்கு வைப்பதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். கொடி அணிவது எனது கணவன் இருக்கின்ற வேளையில் தான் நாங்கள் அந்த கொடிகளை அணிய முடியும். ஆனால் இன்று கணவன் இல்லாத வேளைகளில் கொடியை கலட்ட வேண்டிய ஒரு நிலை. ஆனால் இன்று கணவன் இருந்தும் கொடியை கலட்டி அவர்கள் அச்சத்துடன் வாழ்கின்ற நிலை இன்று யாழ் மாவட்டத்தில் இருக்கின்றது. இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? பார்த்தால் நல்லாட்சி அரசாங்கம் இதை யார் செய்கின்றார்கள்? வாழ்வெட்டுக்களை யார் கொண்டு வருகின்றார்கள்? 34வது சரசவி விருது வழங்கல் விழாவில் மகாராஜா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் வெளிவந்த தர்மயுத்திய திரைப்படம் வருடத்தின் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை தட்டிக்கொண்டது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் விழா சற்று முன்னர் நிறைவிற்கு வந்தது. சரசவி விருது வழங்கல் விழா கலைஞர்களின் பங்கேற்புடன் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இரவு இடம்பெற்றது. 2017 சிறந்த திரைப்படமாக தர்மயுத்தய இதன்போது தெரிவானது. 2017 அதிக வருமானம் ஈட்டிய திரைப்படமாகவும் தர்மயுத்தய தெரிவானது. 224 மில்லியன் ரூபாய் வருமானத்தை தர்மயுத்தய ஈட்டியது. சிறந்த வளர்ந்து வரும் நடிகையாக இதன்போது தர்மயுத்தய திரைப்படத்தில் அஜினியின் கதாபாத்திரத்தை ஏற்றிருந்த திசுரி யுவனிகா தெரிவானார். இதேவேளை 2016 சிறந்த திரைப்படமாக மகாராஜா என்டர்டைன்மெண்ட் மற்றொரு வெளியீடான மோட்டர் பைசிக்கிள் தெரிவானது. சிறந்த பாடல், சிறந்த இசை அமைப்பு, சிறந்த திரைவசனம் மற்றும் சிறந்த இயக்கம் ஆகிய மேலும் 4 விருதுகளும் மோட்டார் பைசிக்கிள் திரைப்படம் வசமானது. 2016 சிறந்த திரைப்பட நடிகராக மோட்டர் பைசிக்கிள் படத்தில் நடித்த தசுன் பதிரன தெரிவானார். 2016 சிறந்த இயக்குநராக அசோக காந்தகம தெரிவானார். 2017 சிறந்த இயக்குநராக
விசி அட்ட திரைப்படத்துக்காக பிரசன்ன ஜாய்கொடி தெரிவானார். 2016 ஆண்டின் சிறந்த நடிகையாக பூஜா உமாசங்கரும் 2017 ஆண்டின் சிறந்த நடிகையாக சமநலி ஃபோன்சேகாவும் தெரிவானார்கள். சௌமியல் இணகே 2017 ஆண்டின் சிறந்த நடிகராக தெரிவானார். வடமாகாணத்தில் சட்ட ரீதியான முறையில் பாதிநியத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ் நூலக கேட்போர் கூடத்தில் இந்த கலந்துரையாடல் இன்று முற்பகல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் வடமாகாண விவசாய அமைச்சர் க சிவன் ஈசன், வடமாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பாலித பெர்னாண்டோ, பிரதேச சபை, வீதி அபிவிருத்தி அதிகார சபை, ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது வடமாகாணத்தை ஆக்கிரமித்து வரும் பாதீனிய கிளையை சட்ட நடவடிக்கை ஊடாக கட்டுப்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. 1999 ஆண்டிலிருந்து பாதீனியத்தை ஒழிப்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கூட அவை ஒரு வெற்றியளிக்கவில்லை என்கின்ற கருத்தை பலராலும் கூறப்பட்டு வருவது மாத்திரமல்ல, இதை நாங்கள் சட்ட ரீதியாக அணுக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருப்பதையும் கருத்திலே கொண்டுதான் இன்றைய தினம் இந்த கூட்டம் கூட்டப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பாதீனியம் தொடர்பாக பொதுமக்கள் முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்காக வடமாகாண விவசாய அமைச்சினால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டது. வடக்கு மாகாணத்திலே பாத்தீனியத்தை விரைவாக ஒழிக்கும் நடவடிக்கைக்கு பொருத்தமான வகையில் நாங்கள் ஒரு பொதுவான தொலைபேசி இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். அதனுடைய இலக்கம் 0021-221-736. இந்த தொலைபேசி இலக்கத்துடன் யாராவது தொடர்பு கொண்டால் அந்த விவரங்களின் அடிப்படையில் எந்த மாவட்டம், எந்த பிரதேச செயலகம், எந்த கிராம சேவையாளர் பிரிவு என்ற விவரங்களை தெளிவாக எங்களுக்கு அறிய தருவதனூடாக அந்த தகவல்களை நாங்கள் எங்களுடைய விவசாய அமைச்சிலே தொகுத்து எந்த பிரிவுக்கு அனுப்ப வேண்டுமோ அதனை உடனடியாக அனுப்பி உடனடியாக அதற்குரிய பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதனூடாக பாத்தீனியத்தை விரைவாக ஒழிப்பதற்கு இலகுவாக இருக்கும். வடமாகாண அமைச்சின் தரவுகளின் அடிப்படையில் பாதீனிய கலையின் ஆக்கிரமிப்பில் யாழ்ப்பாணம் முதலிடத்திலும் வவுனியா இரண்டாம் இடத்திலும் உள்ளது. மூன்றாம் இடத்தில் முல்லைத்தீவு மாவட்டமும், நான்காம் இடத்தில் கிளிநொச்சி மாவட்டமும், ஐந்தாம் இடத்தில் மன்னார் மாவட்டமும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் முதல்ல அந்த காணிக்கு சென்ற ஒரு மஞ்சள் அறிவித்தலை, இது போன்ற ஒரு மஞ்சள் அறிவித்தலை நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம். எழுத்து மூலமான அறிவித்தல் அவ்வாறு அவர்கள் கட்டுப்படுத்தாத பட்சத்தில் அவர்களுக்கு சிவப்பு நிறத்திலான ஒரு அறிவித்தலை நாங்கள் வழங்குவோம். நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும் போது அவர்களுக்கு ஆக குறைந்தது 10,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரையினான தண்டப்பணம் வரவிடலாம். 1 மாதத்துக்கு குறையாமல் 6 மாதத்துக்கு மேற்படாத சிறை தண்டனை அல்லது இரண்டையும் இணைந்த வகையில் அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அம்பாறையின் பல பகுதிகளை ஊடறுத்து நேற்று மாலை வீசிய கடும் காற்றினால் 250க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. முல்லைத்தீவிலிருந்து 318 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அம்பாறை மாவட்டத்தில் நேற்று பிற்பகல் வீசிய கடும் காற்றினால் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை, நவகம்புர, ஹரங்காவா ஆகிய 3 கிராம சேவகர் பிரிவுகளை ஊடறுத்து நேற்று மாலை பலத்த காற்று வீசியுள்ளது. பலத்த காற்றினால் 246 வீடுகள் பகுதியளவிலும் 13 வீடுகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளம்பி விழுவுது, அப்ப இருக்க நிக்கிறது பயத்துல ஒரமா வீசி அடிக்குது காத்து. அப்ப அதுல இருந்து நானே நெஞ்ச எங்கட பக்கத்து வீட்டுக்கு மழை பெய்யக்குள்ள ஓடுனது. தகர கூரை முழுதும் பறந்துட்டு ரோட்ல எல்லாம் பறந்து விழுந்து இரவு படுக்கிறது கூட எங்களுக்கு இடமில்லாம். அவர் வேலைக்கு போய் வந்த தண்டு சாப்பிடுறோம், ஒருத்தருக்கு வந்து பார்க்க எங்களுக்கு இது வரைக்கும் இந்த கொட்டிலே கன காலம் கூடி கிடக்கும், 10 வருஷத்துக்கு மேல கிடக்கும் இந்த கொட்டில. அத்துடன் பலத்த காற்றினால் சுமார் 5,000 வீடுகளுக்கான மின் விநியோகமும் தடைப்பட்டது. இதேவேளை சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 10,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தில் பிற்பகல் வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் நாட்டின் கிழக்கு கரையோர பகுதியின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையும், ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் ஊடாக கல்முனை வரையும் உள்ள கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. அம்பாறையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார்.
கல்வி என்பது எங்களுக்குரிய ஒரு மாபெரும் ஆயுதமாக இருக்கின்றது. அந்த மாபெரும் ஆயுதமாகிய இந்த கல்வியினால் மட்டும்தான் எங்களது சமூகத்தை நிலையாக நிலைநிறுத்த முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. வடகிழக்கிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் சுயமாக தங்களது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றால் அரசியல் தீர்வு என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. யாழ் மாநகர மேயர் இமானுவேல் ஆர்னோல்ட் ஊடக சந்திப்பு ஒன்றினை இன்று தினம் ஏற்பாடு செய்திருந்தார். 2013 மாகாண சபை உருவாக்கப்பட்ட பிறகு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு என்று பிரத்யேகமான ஒரு நியதி சட்டங்களை உருவாக்கியதாகவோ அல்லது உபவிதிகளை உருவாக்கியதாகவோ நாங்கள் அறிந்திருக்கவில்லை. நான் இருக்கும் வரையில் அவ்வாறு அறிந்திருக்கவில்லை. இருப்பினும் ஒரு மாகாண சபையினுடைய உள்ளூராட்சி மன்றத்திற்கு கீழ் மாநகரங்கள் மற்றும் பிரதேச சபைகள் நகர சபைகள் வருவது தான் இலங்கை அரசியல் சட்டம். என்னை பொறுத்தவரையில் மாகாண அமைச்சு உள்ளூராட்சி அமைச்சு மாநகரத்தின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் எந்த ஒரு சுட்டு நிருபத்தையும் வெளியிட்டதாக நான் அறிந்திருக்கவில்லை. வேறு எந்த ஒரு விடயங்களும் எங்களை கட்டுப்படுத்துவதாக சுட்டி நிருபங்கள் வந்ததற்காக நான் அறியவில்லை. இருப்பினும் சில செயல்பாடுகளை முன்னெடுக்கும் போது இன்னென்ன விடயங்களை செய்ய வேண்டாம் என்று எந்த ஒரு கட்டுப்பாடும் விதித்திருக்கவில்லை. ஆனால் புத்தளம் கற்பட்டி தழுவ கடற்கரையோரத்தில் திமிங்கலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. புத்தளம் கட்பட்டி தழுவ கடற்கரையோரத்தில் திமிங்கலம் ஒன்று இறந்த நிலையில் காணப்படுகின்றமையை அவதானித்த மக்கள் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளனர். சுமார் 25 அடி நீளமான இந்த திமிங்கலம் 10 நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கூறியதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை புத்தளம் ஆலங்குடா கடற்கரையோர பகுதியில் இறந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி திமிங்கலம் ஒன்று கரையொதுங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் மக்கள் கவனயீர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த கவனயீர்ப்பு பேரணியை மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு ஏற்பாடு செய்திருந்தது. மின்சார தடை காரணமாக தமது அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதாக பேரணியில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். குறித்த கவனயீர்ப்பு பேரணி மன்னார் பொது வைத்தியசாலை சந்தியிலிருந்து மன்னார் பிரதான வீதியூடாக மன்னார் மாவட்ட செயலகத்தை சென்றடைந்தது. தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை மக்கள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் ஏற்படும் மின்சார தடை தொடர்பில் இதுவரை எவ்வித முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை எனவும் இது தொடர்பில் ஆராய்வதாகவும் மின்சக்தி மற்றும் மீள்புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜாபர்தன தெரிவித்தார். ஹடன் பொகவந்தலாவ பகுதியில் உள்ள காணியை அரசாங்கம் தன் வசப்படுத்தியமைக்கு பிரதேச மக்களினால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. பொகவந்தலாவை கிளங்கன் தோட்ட பகுதியில் அமைந்துள்ள சுமார் 1.5 ஏக்கர் காணியை கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. அரசுடைமையாக்கப்பட்ட காணியில் உள்ள மரங்களில் காணப்படும் இலக்கங்கள் நோவுட் கிராம சேவகரின் உத்தரவில் அழிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். காணி அரசுடைமையாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளங்கன் பிரதேச மக்கள் எதிர்ப்பினையை தெரிவித்தனர். இப்படி அரசாங்கத்துக்கு போனிச்சு. ஸ்டேட்ல நாங்க வேலை செஞ்ச தெரியல, மலை கண்டு போட்டு கண்டு மெர்சாக்கி வந்து ஸ்டேட்டுக்குள்ள இடத்த இப்படி அரசாங்கத்துக்கு போனிச்சு. இப்படி எல்லா சீனும் சொல்லணும், இங்க எங்களுக்கு இல்லாத இடத்த இப்படி எல்லா சீக்கு போனிச்சுன்னு சொல்லிட்டு கிராம சைக்கே எப்படி தெரியும். இங்க உள்ள ஆளுங்களுக்கு இருக்கிறது கூட இடம் இல்ல, சரியா ஒரு டாய்லெட் கட்டுறது கூட இடம் இல்லாம இருக்கு. இப்ப கிராம சபை டக்கு டக்குன்னு வந்து அங்கங்க உள்ளவங்களை கொண்டு வந்து எல்ஆர்சின்னு சொல்லி அவங்களுக்கு இடம் கொடுக்கறாரு. எங்களுக்கு ஒரு படுக்கிறதுக்கு கூட வசதி இல்ல, எங்களுக்கு இந்த இடத்தை மீட்டு தர சொல்லிதான் நாங்க கேக்குறோம். மாகாண சபை தேர்தலை நடத்தும் முறை தொடர்பில் தற்போது அதிகளவில் பேசப்படுகின்றது. ஒரு சிலருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நேரம் சட்டத்தை மாற்றிக் கொண்டிருக்க முடியாது. மக்களை நாங்கள் ஏமாற்ற முடியாது.
பழைய சட்டத்தின்படி தான் தேர்தல் நடத்தினான். யாரால் நடத்த முடியும் பழைய சட்டத்தின்படி தேர்தல்? எதுக்காக இந்த கூத்தெல்லாம் ஆறாயிரம் எனக்கு விளங்கவில்லை. என்ன இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தின் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய செயல்பாடுகள் தான் இவை. பாராளுமன்றம் எடுத்த முடிவு, பாராளுமன்றத்தின் உருவாக்கிய சட்டம், அந்த சட்டத்தின்படி தேர்தல் நடக்க வேண்டும். புதிய முறை வந்தவுடனே பழைய முறை செத்து போச்சு. அதான் இதுதான் அந்த உண்மையான பாடு. சும்மா அவரை வேண்டிய ஒரு சேர்த்து நன்மை தீமைக்காக இங்கே ஒரு தினம் எங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாடு தான். அப்படின்னே புதிய கலப்பு முறைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். நாட்டின் அரசியல்வாதிகளினால் முன்னெடுக்கப்படும் ஊழல், மோசடி மற்றும் திருட்டை நிறுத்த வேண்டும் எனின் பழைய முறையை நிச்சயமாக நாம் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். மட்டக்களப்பு ஆயிட்டியமலை நெல்லூர் பகுதியில் மீனவர் ஒருவர் யானை தாக்கி உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு கித்தூள் குளத்திற்கு மீன்பிடிப்பதற்கு சென்று நேற்று மாலை வீடு திரும்பிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே காட்டு யானை தாக்கியுள்ளது. சம்பவத்தில் 8 பிள்ளைகளின் தந்தையான 54 வயதுடைய மாமாங்கம் சண்முகராசா என்ற நபரை உயிரிழந்துள்ளார். வேலைக்கு போயிட்டோம். போயிட்டு வரும்போது யானை நிக்க சொல்லல. அதே டைம்ல நாங்களும் போனோம். போன அடுத்துதான் வந்து குடிச்சிருவாங்கள தூக்குறாங்களா அடிக்க போட்டு மிதிச்சிட்டு. கித்தூள் மற்றும் நெல்லூர் கிராமங்களை அண்மித்துள்ள வனப்பகுதியில் காட்டு யானைகளை விரட்டும் நடவடிக்கைகளை வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் முன்னெடுத்துள்ளனர். இதன்போது யானையொன்று கிராமத்திற்குள் புகுந்து குறித்த நபரை தாக்கியுள்ளதாக மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். காட்டுல அவங்க திரத்துற மாதிரி திரத்தி கொண்டு போயிருந்து அது ஊருக்கு வந்திருக்கு. அது அவங்க ஊருக்குள்ளதான் திரத்தி வந்தது. ரெண்டு வீட்டையும் உடைச்சிது, ஆளையும் உயிரையும் பறிச்சிட்டு. இப்படியாவது இந்த யானைக்குரிய பாதுகாப்பு எங்களுக்கு செஞ்சு தரணும். அதை நாங்க கேட்டுக்கொள்ளும். மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. குறித்த பிரதேச கிராம சேவையாளருக்கு அறிவித்ததன் பின்னரே யானைகளை விரட்டும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதில் பொதுமக்களும் பங்கேற்றிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். குறித்த நடவடிக்கை தொடர்பில் பொதுமக்கள் அறிந்திருக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மட்டக்களப்பு வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அறிவித்தார். வீதியில் பயணித்த இருவர் யானையை கண்டவுடன் அதனை விரட்டும் நோக்குடன் இயந்திர வாளை இயக்கி பலத்த ஒலியை எழுப்பியதாகவும் இதனால் பீதியடைந்த யானை கிராமத்திற்குள் புகுந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த துப்பாக்கிதாரியால் இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த நபர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 62 வயதான கோபால பிள்ளை பாலச்சந்திரன் என்பவரை உயிரிழந்துள்ளார். போலீசாரால் தேடப்படும் கூக்குடி கண்ணா என்பவரின் தந்தையே துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். கிண்ணியா அலக்சா கல்லூரி தேசிய பாடசாலையாக தரமேற்றப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா அலக்சா கல்லூரி தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை மாகாண பாடசாலையாக இருந்த இந்த கல்லூரி கடந்த ஜூன் மாதம் 6 திகதி உத்தியோகபூர்வமாக தேசிய பாடசாலையாக தரம் உயர்த்தப்பட்டதுடன் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌஃபிக் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் வலய கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 1928 ஆரம்பிக்கப்பட்ட அலக்சா தேசிய பாடசாலை 1000 மேற்பட்ட மாணவர்களையும் தொழில்நுட்ப பிரிவு உள்ளடங்கலான அனைத்து உயர்தர பிரிவுகளையும் கொண்டு இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து விளையாட்டுச் செய்தி. தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் முதல் நாளான இன்று 2-2 இலங்கை சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. தேசிய மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப்பில் மகளிருக்கான 3000 மீட்டர் தலைத்தாண்டல் ஓட்டத்தில் நிலானி ரத்நாயகவும் ஆடவருக்கான பிரதி வட்டம் அறிதலில் கான் ஜெயவர்தனவும் இலங்கை சாதனைகளை நிலைநாட்டினர். கொழும்பு சுகததாஸ் அரங்கில் நடைபெறும் இந்த போட்டிகளில் மகளிருக்கான 3000 மீட்டர் தடை தாண்டல் ஓட்டத்தை 9:46.76 செகண்ட்களில் கடந்து நிலானி ரத்நாயக்க புதிய இலங்கை சாதனையை படைத்தார். ஆடவருக்கான பரதிவட்டம் எறிதலில் கயான் ஜாவர்தன் 56.40 மீட்டர் தூரத்துக்கு திறமையை வெளிப்படுத்தி புதிய இலங்கை சாதனையை ஏற்படுத்தினார். ஆடவருக்கான பரதிவட்டம் எறிதலில் 45.21 மீட்டர் தூரத்துக்கு பருதியை எறிந்த கிழக்கு மாகாண வீரரான இசட் டி மாஷிக் தனது சிறந்த பிரதியுடன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 2 இடம் கிடைத்தது. அதே மாதிரி சந்தோஷம் அடைகின்றேன். தனிப்பட்ட பர்சனல் பெஸ்ட் முந்தி இருந்தது 43.78, இப்ப புதிய அடிச்சு கொள்கின்றேன் 45.21. அதே மட்டும் நான் பல தியாகங்களை செய்துதான் நான் இந்த படை மட்டத்தை அடைந்திருக்கின்றேன். அது சென்ற மாதம் கூட மாகாண மட்ட விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது, அதில் எனக்கு பங்கு கொள்ள முடியவில்லை. எங்களது அம்பாறை மாவட்டம் 2 இடத்தை, அதுதான் எனது எனக்கு ஒரு சின்ன கவலையாக இருக்கின்றது. அடுத்த மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற தெற்காசிய விளையாட்டுப் போட்டிக்கான கடைசியும்
இறுதியான தெளிவு காண்போட்டி அதுக்கு எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகின்றேன். அந்த விளையாட்டுத்தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான அனைத்து செய்தி அறிக்கைகளும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.